வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் பிரபாஸ் நடிச்சு வந்திருக்க சலார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படங்கள்ல என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என் தலைவர் சிங்கம் வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் டேய், வர்ற கையில் அறுவலை போடுற அறுவலை போடுற டேய், அவன் உயர்த்து கொண்டாந்துருக்கானாவா, வா இப்போ டேய், என்ன குறாடா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க, என் கண்ணில க்ளோஸ் அப் வச்சு பாருங்க எவ்வளோ தண்ணின்ட்டு. இந்த மாதிரி கேஜிஎஃப் படம் பார்த்துட்டு எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணாங்க அதே ஷேம் ஃபீலிங்ஸ் தான் இந்த சலார்லேயும். தாய் பாசத்தில் பிரசாந்த் நீல் நம்ம எல்லாரையுமே மிஞ்சினவர்னு ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். நிறைய பேர் நினைக்கிறாங்க கேஜிஎஃப் படத்தில் கதையே இல்லைன்ட்டு, ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த படத்தில் சூப்பரான ஒரு லைன் இருக்குது. அதாவது எந்த நாட்டில் தங்கம் அதிகமாக இருக்கோ அதுதான் உலகத்துலேயே பணக்கார நாடு, இதுதான் இப்போதைய நிலைமை, உலகம் ஃபுல்லாக இருக்கிற சட்டம் இதுதான். ஆனால் ஒருத்தன் பிறக்கும்போதே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு வாழறவன் தன் வாழ்க்கையில் பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படின்ற லட்சியம் இருந்தால் அது சாதாரண விஷயம். இந்தியாவிலேயே பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படின்றது பெரிய விஷயம். ஆனால் உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரன், உலகத்தில் இருக்க மொத்த தங்கமும் என்கிட்ட தான் இருக்குது, மொத்த நாடுமே என் காலுக்கு அடியில் வந்து விழுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கதை அது. அப்படின்னா பார்த்துங்க அந்த படத்துக்குள்ளே எப்படி ஒரு ஹீரோயிஸ் இருக்குன்ட்டு, எப்படி ஒரு மாசான லைன் பார்த்துக்குங்க. கதையை கேட்கும்போது கொஞ்சம் காமிக்கலாக இருந்தாலும் அதை நம்பர் மாதிரி எடுத்துட்டாரு கேஜிஎஃப்ல. இந்தியாவிலே மிகப்பெரிய அதிகாரம் பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கும், ஆனால் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கே போய் இந்தியாவுக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ பெரிய கெத்துன்னு பார்த்துக்குங்க. இதேமாரி அந்த சின்ன பையன் படிப்படியாக மேலே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஜெயிக்கும் போதும் மக்களுக்கு தான் ஜெயிக்கிறன்ற எண்ணம் வந்தது அந்த படத்தில். அது இந்த சலாரில் மிஸ்ஸிங். காரணம் என்னென்னா அண்ணன் தம்பி அக்கா ஃப்ரெண்டுன்னு குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இவனுக்குள்ளே எவன் அடித்து எவன் ஜெயிச்சு எவன் செத்தான்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வருது. கேஜிஎஃப்ல இருந்த அந்த சூப்பர் ஸ்டோரி சலாரில் மிஸ்ஸிங். அது ஏதோ அவங்க ஊர் பிரச்சனைப்பா, அவங்க அண்ணன் தம்பிகளை வெட்டி கட்டி பிடிச்சி உருளுவானுங்க பரலுவானுங்க, நமக்கு எதுக்கு வேண்டாத வம்பு அப்படின்ற எண்ணத்தில் தான் சலாரை பார்க்குறாங்க. கேஜிஎஃப்ல இருந்த கனெக்ட் சலாரில் மிஸ்ஸிங். இது ஏதோ ஒரு சின்ன விஷயமா நீங்கள் நினைக்கலாம், இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய டிராபேக்கு. சலார் பார்ட் 1 சீஸ் ஃபயர். இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் இருக்குது, இது ஃபஸ்ட் பார்ட்டோடைய சென்சார் சர்டிஃபிகேட் தான். இந்த படம் சென்சார் செய்யப்பட்ட டேட் 11/12/2023, இந்த மாதம் தான் சென்சார் பண்ணியிருக்காங்க. ஸோ புது படம் தான் இது. ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்கினா அடல்ட் சொல்லி படம், அதனால் 18 வயசு கீழே இருக்கவங்க நிச்சயமாக தேட்டருக்கு வந்து பார்க்க முடியாது. கேஜிஎஃப் 2 கூட யூஏ சர்டிஃபிகேட் தான், அதனால தான் அந்த படம் எல்லாருமே தேட்டர் போய் பார்த்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஓப்பனிங்லே ஆடியன்ஸ் குறைய வாய்ப்புகள் அதிகம். இந்த படத்தோட டியூரேஷன் 175 மினிட்ஸ் 19 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 55 நிமிஷம் 19 நொடிகள், கிட்டத்தட்ட 3 மணி நேரம். ரெண்டவெல்லாம் சேர்ந்தால் படம் முடிய கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் மேலே ஆகிடும். பெரிய படம் தான். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஹம்பால் ஃபேம் சென்சார் கொடுத்தது ஷிஃபாலி குமார் ஹைதராபாத். வாலண்டியராக இந்த படத்தோட டீமே இந்த படத்துலேருந்து ஒரே ஒரு டயலாக் தூக்கியிருக்காங்க, அது என்னென்னா வாதீம் சேஸ்தாடு டூ அஹாஹா அந்தீகா. அதுக்கு என்ன அர்த்தம்னு சத்தியமாக தெரியல, கன்னடமோ தெலுங்கோ நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் வேறு எந்த பெரிய சென்சார் கட்டும் இல்லை. இப்போ இந்த கேஜிஎஃப் படம் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாரி சலார், சாரி கேஜிஎஃப். அதாவது கேஜிஎஃப் மாதிரியே இந்த படம் இருக்கிறதால மைண்டில் கேஜிஎஃப் தான் நிற்குது. சலாரா கேஜிஎஃபான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்ன எல்லோரும் இந்த டைலாக் சொல்லி இதே காமெடியை பண்ணிகிட்டு இருக்காங்களே, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குல்ல. சலார்ன்ற டைட்டில் யார் வாயிலையும் நுழையில, கேஜிஎஃப் கேஜிஎஃப்னே வருது இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்கு வேறு மிக்சிட்டு வேறு, ஒரு பக்கம் படம் கேஜிஎஃப் அளவுக்கு தரமாக இருக்குன்றாங்க, இன்னொரு பக்கம் படம் மகா மட்டமாக இருக்குன்னு வாய் மூடி கையை வச்சு சிரிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த படம் பிரபாஸ்க்கு ஃப்ளாப் படம் கிடையாது, இது ஒரு அபோவ் ஆவரேஜ் குவாலிட்டியில் எடுக்கப்பட்ட ஒரு ஹிட் படம் தான். பிரபாஸ்க்கு பாகுபலி 2க்கு அப்புறம் வந்திருக்க ஒரு ஹிட் படம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ கேஜிஎஃப் அளவுக்கு பெரிய ஹிட்டா இந்த படமும் 1000 கோடி அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. மறதி மக்களுடைய பெரிய வியாதி. இன்றைக்கி எல்லார் வாயிலையும் கேஜிஎஃப் கேஜிஎஃப்னு சொல்கிறாங்களே, இந்த கேஜிஎஃப் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? சொல்லப்போனால் அப்போது கேஜிஎஃப் என்ற டைட்டிலே இங்கே பல பேர் வாயில நுழையவே இல்லை. என்னமோ கேஎஃப்சின்னு ஒரு படம் வந்திருக்காமே, ஹீரோ பேர் கூட யாஷ் சோப்ராவான், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி தான் பல பேர் உளறிட்டு இருந்தாங்க. அது கேஎஃப்சி இல்லை முருகேஷா, கேஜிஎஃப் யாஷ் சோப்ரா இல்லை முருகேஷா, யஷ் அந்த ஹீரோ பேர் யஷ். இந்த மாதிரி பல பேர் முகம் வாங்கியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ. இத்தனையும் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் கர்நாடகா தவிர மற்ற ஸ்டேட்லலாம் ஒன்றும் மிகப்பெரிய ஹிட் படம்லாம் கிடையாது. அதர் லாங்குவேஜ்லாம் அந்த படம் சுமாராக தான் போச்சு. அந்த படத்துடைய காஸ்டிங் மேக்கிங் ஃபைட் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் அந்த படத்துக்கே ஒரு 4 வருஷம் கழிச்சு சீக்குவல் வரும்போது அந்த சுமாரான படத்துடைய கதை கேரக்டர் தீம் மியூசிக் ஹீரோயிஸ்துக்கெலாம் ஆடியன்ஸ் திரும்ப திரும்ப பார்த்து அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்துக்குள்ளே அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ செகண்ட் பார்ட் 4 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துலேருந்து ஒரு சின்ன தீம் மியூசிக் போட்டு ஹீரோட காலை காமிச்சா கூட போதும், ஆடியன்ஸ் ஈஸியாக அந்த கதைக்குள்ளே கனெக்ட் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடி தீர்த்துட்டாங்க. என்னதான் இப்போ இருக்கு சில பேர் கேஜிஎஃப் பார்ட் 2 அப்படி என்ன இருக்குது, கதையே இல்லை, ஹீரோ சும்மா இங்கேயும் எங்கேயும் நடந்துக்கிட்டு சும்மா 4-5 டைலாக் கெத்தாக பேசிட்டு போகிறாரு, இதை போய் பெருசாக எல்லாம் பேசிக்கிட்டுன்றாங்க.
நிறைய பேர் இது ரொம்ப ஈஸியாக கலாய்க்கலாம். ஆனால் தியேட்டரில் ஆடியன்ஸோட அந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, பாட்ஷா படத்தில் ரஜினி ஃப்ளாஷ்பேக்கில் மும்பையில் டானா இருப்பார் பார்த்தீங்களா, ஒரு 20 நிமிஷம் அப்படி ஒரு பவர் பேக் மாசினா ஒரு 3 மணி நேரம் படத்தை எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. அதனாலே சீனுக்கு சீன் யஷ் கைத்தட்டல்களை வாரி குவித்தார். சரி, இப்போ கமிங் டு தி பாயிண்ட், இந்த சலார் படத்தை இப்போ பல பேர் கலாய்க்கிறாங்க, கேஜிஎஃப் பார்ட் 2 கம்பேர் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்லுறேன்னா, இந்த படத்தை கேஜிஎஃப் பார்ட் 2 கம்பேர் பண்ணாதீங்க, கேஜிஎஃப் பார்ட் 1 கம்பேர் பண்ணுங்கள். பார்ட் 1 எப்படி ஒரு மிக்சட் ரிவ்யூ வந்து அந்த கதைக்குள்ளே பெரும்பான்மையான மக்கள் அடாப்ட் ஆகாமல் ஏதோ ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ அதே ரிசல்ட் தான் இந்த சலார் இருக்கும். கேஜிஎஃப் பார்ட் 1 மாதிரி இந்த படமும் அசால்ட்டாக ஒரு 300 கோடி சம்பாதிக்கும். அதேமாதிரி சலார் பார்ட் 2 2 வருஷம் கழிச்சு வரும். அப்போ இந்த படத்துடைய கதைக்குள்ளே இருக்க ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், இந்த படத்துடைய தீம் மியூசிக் எல்லாத்துக்கும் மேலே அந்த தந்தானத்தானே தாய் சென்டிமெண்ட் மிகப்பெரிய அளவுக்கு அப்போ ஒர்க் அவுட் ஆகி கண்ணீர் மல்க பெண்களின் பேராதரவோடு அந்த ஹீரோ பாராட்டுகளை குவிப்பார் பாருங்க. பொறுத்திருந்து பாருங்க, இதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட டேரக்டரான பிரசாந்த் நில இப்போ பல பேர் திருக்கிட்டு இருக்காங்க, கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்குன்னு. ஏன்பா, நான் ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் எடுத்தேன், சம்மந்தமே இல்லாமல் அந்த படத்துக்கு ஒரு 1000 கோடியே நீங்கள் தான் கொடுத்தீங்க, திரும்ப நான் அதேமாதிரி படம் எடுத்தா சாணியை விட்டு அடிக்கிறீங்க, இது நியாயமா? தப்பு எந்தா உண்டா? நீ தானப்பா கேஜிஎஃப் 2 நல்லாயிருக்கு, பில்டப் நல்லாயிருக்கு, என்ன ஹீரோயிஸ்னு பாராட்டினேன், இன்றைக்கி நீயே இப்படி பேசலாமா, இது தர்மமா? இந்த மாதிரி அவரை நினைக்க வச்சு புலம்ப விட்டாங்க. ஓகே, இந்த சலார் படத்துடைய கதை அப்படி என்ன தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உலக சினிமா பார்க்குறவங்களுக்கு இது ஒன்றும் புதுமையான கதை இல்லை. மார்வல் எடுத்த பிளாக் பாந்தர் படத்துடைய கதையை தான் ஒரு மாதிரி பட்டேட்டிங் கிரிங் பார்த்து இதில் வச்சுருக்காங்க. அதில் வக்காண்டான ஒரு ஊர் வரும் பார்த்தீங்களா, அதேமாதிரி இந்த படத்தில் உலக வரைபடத்திலே இல்லாத கான்சார்னு ஒரு நாட்டை காட்டுறாங்க. அந்த ஊருக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், யார் தலைவன்ற பதவி போட்டி பொறாமல் காலை வாரி விட்டு யார் முன்னே வந்து அந்த நாட்டை ஆள்றான்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துக்குள்ளே ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது. முழுசாக 3 மணி நேரம் இந்த படத்தை உட்காந்து பார்த்தா தான் அது என்னன்னு ஓரளவுக்காச்சும் உங்களுக்கு புரியும். இந்த படத்துடைய மேக்கிங், எடிட்டிங், மியூசிக் எல்லாமே அப்படியே கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்கும். படத்தில் வர கேரக்டரோட டைலாக் டெலிவரிலிருந்து ஒவ்வொரு ஷாட்டுமே கேஜிஎஃப்ல என்ன இருக்கோ அதே தான் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் கேஜிஎஃபோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அளவுக்கு இந்த படத்தில் வர கேரக்டர் பெருசாக மனசை ஒட்டலை. காரணம், பிரபாஸோட யஷ் அந்தளவுக்கு பெருசாக நடிச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு பேருக்குமே பெருசாக நடிப்பும் வராது, நடிக்கவே தெரியாது. அப்போ பாகுபலியில் பிரபாஸ் நடிக்கலையா அப்படின்னு கேட்கலாம். பாகுபலி நல்லா இருந்ததா? அதே மாதிரி தான், யஷ் கேஜிஎஃப்ல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்கிற காலம் வரும். இந்த ரெண்டு பேருக்கும் இந்த 2 படம் மட்டும்தான், ஏன்னா இந்த 2 பேரும் முட்டா பீஸு, ஆனால் ஃபஸ்ட்டு கிளாஸு, அதாவது ஒரே ஒரு படம் மட்டும்தான். அதுக்கு மேலே மண்டைக்குள்ளெல்லாம் பெரிய சரக்கு இல்லை இது வரைக்கும். இதுக்கு மேற்பட்டவனா 4 விஷயத்தை கற்றுக்கிட்டு உண்மையாக உழைச்சாங்கன்னா மென்மேலும் மேலே வர வாய்ப்புகள் இருக்குது, அதையும் பொறுத்துந்து பார்த்தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு இவங்க 2 பேருமே டம்மி பீஸ் தான். என்னதான் டம்மியாக இருந்தாலும் யஷ் கோட் ஷூட் போட்டுட்டு கையில் கன்று வச்சுட்டு ஸ்லோ மோஷனில் நடந்து வரும்போது ரவி பஸ்ரோட தீம் மியூசிக்கில் அந்த செஃபியா டோனில் காட்டும்போது ரொம்ப அழகாக மாசாக இருந்தது. அதே தான் பிரபாஸ்க்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் யஷ் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. என்னதான் இந்த சலார படத்தில் மாசம் ஒரு 3 ஃபைட் வச்சுருந்தாலும் ஏதோ ஒன்று பெருசாக மிஸ் ஆகுதே அப்படின்ற ஃபீல் எல்லாருக்குமே இருக்குது. என்னதான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் இது வேறு படம், இதுக்கும் கேஜிஎஃப்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு 100 தடவை சொன்னாலும் ஆடியன்ஸோட மென்டாலிட்டிலாம் அங்கேயே போய் நிற்குது. இப்படி கம்பேர் பண்ணி பார்த்ததாலேயே இன்றைக்கி இந்த படத்துக்கு ஒரு சுமாரான படம் அப்படின்ற பேர் தான் வாங்கியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சுமாரான படம் அப்படின்ற பேர் வாங்குறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதோட செகண்ட் பார்ட் வரும்போது பாருங்கள், கேஜிஎஃப் 2 அளவுக்கு மக்கள் கொண்டாட 90% வாய்ப்புகள் அதிகம், வசூலியும் அந்த அளவுக்கு வாரி குவிக்கும். என்னையா கதை இது, இத்தனை வெளில இருக்கான், எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரியல, இதில் வேற ஹீரோவே அவன் பயங்கரமான லூசுன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டே சொல்கிறான், ஒரே குழப்பமாக இருக்கே அப்படி தான் பல பேர் சொல்கிறாங்க. இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் வரதுக்குள்ள இந்த படத்தை அடித்து தோச்சி 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 ஒரு 10 தடவை பார்த்துட்டிங்க வச்சிங்களேன், இந்த படத்தில் வர குழப்பம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் பார்ட் வரும்போது இந்த படம் கேஜிஎஃப்னு வாயில் வராது. ஃபஸ்ட் பார்ட் வரும்போது கேஜிஎஃப்ன்ற பேர் வரல, அந்த படத்துடைய ஹீரோவோட பேர் யார் வாயில் நுழையல. ஆனால் செகண்ட் பார்ட் வரும்போது இது கேஜிஎஃப் சாப்டர் 2, இந்த படத்துடைய ஹீரோ யஷ் அப்படின்னு எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த சலார் பார்ட் வரும்போது இது சலார் பார்ட் 2 கீழே ஏதோ ஒரு பேர் போடுறாங்க. சீஸ் ஃபயர் மாதிரி ஏதோ விராட பருவம் மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் போடுறாங்க. அதையும் மக்கள் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாங்க பாருங்கள். நம்ம மக்களை பற்றி நமக்கு தெரியாதா, எவன் ஒருத்தனை தொடர்ந்து திட்டி திட்டி தீர்த்து கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்காங்களோ நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக அவன் மேலே ஒரு உண்மையான பாசத்தோடு இருக்கான்னு அர்த்தம். என்னதான் பிரபாசா எல்லா படத்துலையும் மக்கள் கலாச்சாரம், எங்கேயும் அந்த பையன் மேலே மக்கள் இதயத்தின் ஓரமாக ஒரு சின்ன பாசத்தை வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் பாகுபலி தான். அதனால் இந்த படத்துடைய ஹீரோ டேரக்டர்லாம் பெருசாக குறை சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம மக்களுக்கு எப்பவுமே ஒரு கிறுக்கு புத்தி இருக்கும், தொடர்ந்து யாருக்கும் பெரிய வெற்றியும் கொடுக்க மாட்டாங்க, அதேமே தொடர்ந்து ஒருத்தனை தோக்கடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ பிரபாசை பல வருஷமாக தொடர்ந்து நோக்கடிச்சிட்டாங்க. அதனால் பாருங்கள், நிச்சயம் சலார் பார்ட் 2 படமும் இதே ரேஞ்சுக்கு தான் இருக்கும். ஆனால் அதை தள்ளியில் தூக்கி வச்சு கொண்டாடி எவ்வளோ பேர் வசூல வாரி குவிக்க போகிறாங்க பாருங்கள். இப்போ பிரசாந்த் நீலுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, உன்னை ரொம்ப ஓவராக தூக்கி வச்சுட்டு போல இருக்கு, உன்னையெல்லாம் கொஞ்சம் தட்டி தான் வைக்கணும் அப்படின்ற வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசாந்த் நீலுக்கு இந்த படம் ஒரு டவுன்ஃபால். பிரபாஸ் கொஞ்சம் லிஃப்ட் ஆகி மேலே தான் வந்திருக்காரு, 2 பேரும் மிட் ரேஞ்சில் இருக்காங்க. அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கிற அடி நிச்சயம் மரண அடியாக தான் இருக்கும்.
இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போனீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு 170 மார்க் கொடுப்பீங்க. மைண்ட் ஃபுல்லாக கேஜி வச்சுட்டு போனீங்க, பாதிக்கு பாதி தான். நீங்கள் கொடுக்கப்படுற காசுக்கு 50% லாஸ். அடுத்த படத்தில் சந்திப்போம். அப்பா அப்பா, ஓ பெத்த உள்ள கை நிறைய சம்பாதிக்கிறத அணிவிக்க குடுத்து வைக்காம போயிட்டேப்பா. நீ போனாலும் பரவாயில்ல, அம்மாவை வேற கூட கூட்டி போயிட்டேப்பா. பரவாயில்லப்பா பரவாயில்ல, உன்னோட ஆசீர்வாதத்துல இந்த ஒரு வீட்டை அடிச்சுன்னா என்னோட மூணு தலைமுறைக்கு கடன் இல்லாம சந்தோஷமா புக்கம் பண்ணி போயிருப்பா. சந்தோஷமா புக்கம் பண்ணி போயிருவேன். சுத்திரப்பா சுத்திர.